பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கதை தாங்க. நேற்றைய தினத்துல கதை போடாம கல்யாண கதையே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோபத்துல இருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் கதையே சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்கள நிறைய பேர் மனசுல அந்த கதை இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கேன். இன்னும் நீங்க அதை வெளியில உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கையில இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் அதை சொன்னேன். யாரையும் நான் தப்பா சொல்லி நான் சொல்லலை. அதனால அந்த கதையை உங்களால முடிஞ்ச அளவு நீங்க ஷேர் பண்ணுங்க, சரியா? கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட் நான் எதிர்பார்க்கேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய சேனலை அறிமுகப்படுத்துங்க, ஓகேவா? இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு அரசவையில் ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு திருடனை வந்து அந்த அரசையில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அரசே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த அரசர் சொன்னார், இவன் வந்து இனிமேல் வாழ்க்கையில் வந்து இவன் திருடவே கூடாது, அதனால் மிகப்பெரிய தண்டனை கொடுத்துடணும். அவனே அந்த தண்டனையை அவனே அவன் வாயால் சொல்லட்டு, அப்படி ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த அவனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, ஐயா நீ இந்த மாதிரி இந்த கொலை பண்ணினியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் பண்ணினேன் அப்படின்னு அவன் பயறாம சொன்னான். ஆமா நான் பண்ணுனேன் அப்படின்னு. ஆனா நான் உனக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னாரு. என்ன பெரிய தண்டனை அப்படின்னு, ஒருபடி சின்ன வெங்காயம் இருக்கு, அந்த சின்ன வெங்காயத்தை நீ திங்கணும் அப்படின்னாரு. உடனே இவன், ஐயைய சின்ன வெங்காயம் தானே, அசால்ட்டா தின்னு முடிச்சிருவேன், இதுதானா அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்ல மூணு இது இருக்கு, அதுல நீ ஒன்னு சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற அடுத்தது சொல்லுங்க அப்படின்னு. 100 அடி இருக்கு, 100 அடியை நீ வாங்கிக்கிடணும் அப்படின்னாரு. உடனே 100 அடியா, 100 அடியில என்னால் வாங்க முடியாதுப்பா அப்படின்னாரு. இன்னொன்று என்னது அப்படின்னாரு, அப்போ நீ வந்து 20 பவுன் நகை கொடுத்துடணும் அப்படின்னுட்டு சொன்னார். நீ 20 பவுனா, இப்போ இருக்கிற விலையில 20 பவுன் நகைலாம் கொடுக்க முடியாது, நான் சின்ன வெங்காயத்தையே தின்றேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவன் ஒப்புக்கொண்டுட்டான். உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு படி சின்ன வெங்காயம் கொண்டு வந்தவன் அந்த சின்ன வெங்காயத்தை திங்க சொன்னவன் உடனே அவன் தின்னுட்டே இருந்தான். 10 வெங்காயம் திங்குறதுக்குள்ள அவனுக்கு எரிய ஆரம்பிச்சுட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சுட்டு, வடிஞ்ச உடனே ஐயையோ என்னால் சின்ன வெங்காயத்தை திங்க முடியலையே, ஐயையோ இதுக்கு நான் அடியே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அடி வாங்குறதுக்கு இதுன்னா அடிக்கவை அடித்து அட்டியில் 10 அடிக்கு மேலே ரத்த கலந்து ஆயிட்டான். அதெல்லாம் பிஞ்சு வர்ற மாதிரி ஆயிட்டு, ஐயோ என்னால் தாங்க முடியலையே, வழி தாங்க முடியலையே அப்படின்ட்டு அப்புறம் யோசித்து பார்த்தான். ஐயோ 20 பவுன் நகை நம்மளால கொடுக்க முடியாது, சரி நான் அடியே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அட்டி பின்னு பின்னு பின்றத அடியை வாங்கிட்டே இருக்கான். தாங்கவே முடியல, ஐயோ எனக்கு வேண்டாம் நான் நகையே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 அடி வாங்கியிருப்பான். ஆளு சாவை மட்டும்தான் செய்யலை, அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டான். வாழ்க்கையில் இனிமேல் கொலை செய்கிற கொலைங்கிறதுக்கே நான் வரமாட்டேங்கிற மாதிரி அவன் மைண்டில் ஏற்றிட்டு, ஐயோ இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், ஐயா இனிமேல் மன்னிச்சிருங்க நான் நகையே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் 20 பவுனுக்குரிய நகைக்குரிய இதை கடனை வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் 20 பவுனை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 1 அடி வாங்கல, எத்தனை அடி வாங்கினா 3 தண்டனை ஏற்றுக்கிட்டான். 1 தண்டனை ஏற்றுக்காம 3 தண்டனை ஏற்றுக்கிட்டான். சின்ன வெங்காயத்தையும் தின்னுட்டான், அடியையும் வாங்கிட்டான், 20 பவுன் நகையும் கொடுத்துட்டான். இனிமே அவன் வாழ்க்கையில் தப்பு பண்ணுவானா? தப்பு பண்ணவே மாட்டான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் முடிவெடுக்கிறதுல நம்ம டக்குன்னு முடிவெடுத்துருக்கோம். கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். அவன் வந்து யோசித்து முடிவெடுத்திருந்தான்னா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? லாஸ்ட் இது சொல்லியிருக்கலாம். என்ன மூணையும் இப்போ வாங்க வேண்டிய இதாயிட்டு. ஏன்னா சின்ன வெங்காயம் ஐயா வெங்காயம் தானேன்னு பார்த்தான். அது என்னென்னா நல்லா அவனுக்கே ஆப்போசிட். அதே மாதிரி தான் நம்மளும் ஏதாவது ஒரு காரியம், கல்யாண காரியமானாலும் சரி, அதே இது நம்ம தொழில் தொடங்குகிறோம் படிக்கிற விஷயமானாலும் சரி, நல்லா யோசித்து முடிவெடுங்க. எந்த காரியமானாலும் 1 வாட்டிக்கு 3 வாட்டி யோசிங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கல்யாணம் இது பண்ணுறோமா, இந்த பொண்ணு ஓகேவா, இயேசுப்பா உங்களுடைய சித்தம் இருக்கா, டக்குன்னு பார்த்தோன்னே ஆய் அழகாக இருக்கா, ரைட் ஓகே அப்படின்னா அது உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி படிப்பு காரியங்களில் இந்த படிப்பு அந்த பிள்ளை நினச்சிருக்கோம், அவங்க அப்பா அம்மா வேறு படிப்பு இதை தான் படிக்கணும் இதை தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளை படிக்கும், லாஸ்ட்டில் படிப்பு பாதியிலே போயிடும். அந்த மாதிரி யோசித்து முடிவெடுக்காதீங்க. அதே மாதிரி தொழில் காரியத்தில் ஒன்று செய்ய
செய்யலாம் அப்படின்னு இருப்பீங்க, அப்போதான் யாராவது வந்து ஏ இதை பண்ணாதப்பா இதை பண்ணும்பாங்க, அது தெரியாத வேலையை நீங்கள் செஞ்சிருவீங்க, லாஸ் ஆகி போயிருவீங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பட்டிருக்கேன், தெரியாத இதில் கடை வச்சு தெரியாத இதை செஞ்சு லாஸ்ட்டில் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லாம் யோசித்து முடிவெடுங்க, ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் என்ன செய்யணும், என்ன நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் உங்களோட பேசுவார், ஏதாவது வசனத்தின் மூலமாவது ஏதாவது ஒரு அடையாளத்தின் மூலமாக பேசுவார். சரியா? ஓகேவா? பாய்.